ஹாய் கைஸ் நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ரீ எலக்ட் பாஸ் பண்டல் அதை பற்றி பார்க்க போகிறோம். அது போக நம்ம இந்திய சர்வருக்கு அப்கமிங்கில் ஈவெண்ட் பயங்கரமான ஈவெண்ட்லாம் வருது, அந்த அப்டேட்டை பற்றியும் பார்க்க போகிறோம். அது போக நம்மளுக்கு லெஜனரி கன்ஸ்கின் எல்லாமே 50% டிஸ்கவுண்ட் அப்டேட் அதுவும் பண்ண போகிறாங்க, அதை பற்றியும் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட ஸ்டோர் கேமிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க, பெல் ஐக்கானை தட்டி ஆல் சிம்பிள் கொடுத்துருங்க, அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கும். ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்க்குறது ஓல்டு எலிட் பாஸ் பண்டல் ஃப்ரீ ரிவார்ட்ஸை கொடுத்துருக்காங்க, இதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நிறைய டாப் அப் பண்ணுவீங்க, ஆனால் எந்த அப்ளிகேஷன் பண்ணுறீங்கன்னு தெரியாது. இந்த அப்ளிகேஷனை ஒரு டைம் யூஸ் பண்ணி பாருங்கள், அப்ளிகேஷன் லிங்க் வந்து கீழே கமெண்டில் பின் பண்ணி வச்சுருக்கேன், மறக்காமல் டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இதே மாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கு வின்சர் ஸ்டோர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேஜ் கொடுத்துருப்பாங்க. இந்த பேஜில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் டவுன்லோட் பண்ணுறாங்க, ஆனால் பண்ணாலும் எப்படி ப்ரோ டாப் அப் பண்ணுறது, இதை பற்றி இன்னும் விளக்கமாக சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் அந்த 110% எக்ஸ்ட்ரா டைமண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்ஷன் படுத்திருக்காங்க, அதை ஃபர்ஸ்ட் நீங்கள் டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணினீங்கன்னா நீங்கள் எவ்வளோக்கு டாப் அப் பண்ணுறீங்க, அதாவது 100 ரூபாய்க்கு டாப் அப் பண்ணுறீங்களா இல்லைனா 2000 டைமண்ட்டுக்கு டாப் அப் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத கீழே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த பேக் வேணுமோ அதை பை நவ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அந்த ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்ததான் மை பர்ச்சேஸ் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துடும். அது எங்கே ப்ரோ இருக்குது அப்படி கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் மேலே மை பர்ச்சேஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை டச் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி மேலே ஆப்ஷன் வந்துடும். அதாவது நீங்கள் எந்த இதை பர்ச்சேஸ் பண்ணுனீங்களோ அதை நீங்கள் டச் பண்ணினீங்கன்னா அதில் 15 நம்பர் காப்பி ஆகும். அது போக உங்களுக்கு ஒரு நியூ வெப்சைட்டுக்குள்ளே கொண்டு போவாங்க, அந்த வெப்சைட் தான் இது. இதுக்குள்ளே நீங்கள் வந்து டாப் அப் பண்ணலாம், ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களோட யூஐடி அதில் டைப் பண்ணணும். அதுக்கு வந்து உங்களோட பிளேயர் ஐடின்னு கொடுத்துருக்காங்களா அதை வந்து டச் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அந்த லாகின்னுக்காக உங்களோட யூஐடி கேட்பாங்க, அந்த யூஐடி டைப் பண்ணி நீங்கள் லாகின் கொடுத்துட வேண்டியதான், வேறு எதுவுமே கிடையாது. அது போக இதில் வந்து ஜிபே கேட்பாங்க, பேடிஎம் கேட்பாங்க, வேறு எதுவுமே எல்லாமே ரிஸ்க் எதுவுமே கிடையாது கைஸ். நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறது அந்த அப்ளிகேஷன் கேட்பாங்க. நீங்கள் பேடிஎம் இருந்தால் பேடிஎம்ல வந்து பணம் அப்படியே வித்ரா பண்ணிக்கலாம், எதுனாலும் பண்ணிக்கிடலாம். முடிஞ்ச அளவுக்கு பேடிஎம் இருந்தாலே போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. சரி ஓகே, நம்ம வந்து லாகின் பண்ணிட்டோம். லாகின் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட ஐடி தான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் படுத்திருக்கு, மேலே என்னோட பேர் கொடுத்துருக்காங்க, அதை நான் வந்து கன்ஃபார்ம் படுத்திக்கிட்டேன். என்னோட ஐடிங்கிறது 100% கன்ஃபார்ம் ஆயிருச்சு. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த பாஸ்வேர்டுன்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம ஏற்கனவே ஒரு 15 நம்பர் காப்பி பண்ணி வச்சிருக்கோம், அதை வந்து அதில் வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் கன்ஃபார்ம் கொடுத்தா போதும், நம்மளோட ஐடிக்கு நம்மளோட டைமண்ட் அப்படியே சென்ட் ஆயிரும், எந்த ரிஸ்க்குமே கிடையாது. இதுவும் டபுள் டாப் அப் தான், நீங்கள் 100 டைமண்டுக்கு 100 டைமண்ட் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. இப்போ எனக்கு 1080 டைமண்டுக்கு எக்ஸ்ட்ரா 1180 டைமண்டு, ஆக மொத்தம் 2400 டைமண்டு, வெறும் 795 ரூபா தான். அதனால் டாப் அப் டபுள் டாப் அப் வெப்சைட்டுக்கு லிங்க் வந்து கமெண்டில் பின் பண்ணி வச்சுருக்கேன், மறக்காமல் டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. என்ன காரணம்னா நீங்கள் டாப் அப் பண்ணிடுவீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் தெரியாமல் இருக்கலாம், அதனால் இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிடுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி விட்டு பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி டபுள் டாப் அப் வெப்சைட்லாம் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணலாம், உங்களுக்கு ரெகுலராகவே டைமண்ட் அதிகமாக தான் கொடுத்துட்டு இருப்பாங்க. அதனால் மிஸ் பண்ணாமல் நீங்கள் இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி பார்த்துக்கிட்டீங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாயிரும் டாப் அப் பண்ணுறதுக்கு, முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததான் நம்ம நியூ கட்னஸ் ஸ்கின் லான்ச் பண்ணுறாங்க. இந்த கட்னஸ் ஸ்கின் பொறுத்த அளவில் பங்கமான ஒரு ஸ்கின்னாக நம்மளுக்கு லான்ச் ஆகுது, அதுவும் நம்ம சர்வருக்கு மட்டும்தான் லேட்டாக லான்ச் ஆகுது. மற்ற அதர் சர்வர் பாகிஸ்தான் சர்வர்லாம் இந்த கட்னஸ் ஸ்கின் விட்டு ரொம்ப நாள் ஆச்சு, அவங்க ஈவெண்ட்டே ரிமூவ் பண்ணிட்டாங்க, அந்த அளவுக்கு ஒரு வாரத்துக்கு மேலேயாச்சு. இருந்தாலும் இந்த கட்னஸ் ஸ்கின் பொறுத்த அளவில் ஒரு பங்கமான ஸ்கின் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு ஒரு ட்ரெண்டிங்கான நம்ம இந்திய சர்வருக்கு வரப்போகுது, வேறு எதுவுமே கிடையாது. சரி ஓகே, நம்ம அப்கமிங்கில் வரப்போகிற கட்னஸ் ஸ்கின்னை பற்றி ஃபுல்லு ரிவ்யூ பார்த்துட்டோம். அடுத்ததாக ஒரு பயங்கரமான ஒரு அப்டேட்டு, இது கன்ஃபார்ம் அப்டேட் தான், நம்ம சர்வருக்கு வரப்போகுது. அப்படி என்ன ஈவெண்ட்டில் கொண்டு வர போகிறாங்க, என்னென்ன அப்டேட்லாம் வருது அதை பற்றி பார்க்கலாம். அது போக நம்ம சீசன் எலக்ட் பாஸ் பண்டல் நம்மளுக்கு லாகின் ரிவார்ட்ஸ் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி தான், ஆனால் நம்ம சர்வருக்கு அப்புறம் அப்படி கேட்டிங்கன்னா அது வாய்ப்பு இல்லை. சரி ஓகே, அதையும் பார்க்கலாம். அடுத்ததா ஒரு லெஜண்ட் பண்டல், இந்த பண்டல் பொறுத்த அளவில் இன்னைக்கு பாகிஸ்தான் சர்வரில் ஒரு ஈவெண்ட் மூலியமாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஈவெண்ட்டை பார்த்தீங்கன்னா டைமண்ட் பிடுங்குற ஈவெண்ட் தான், இருந்தாலும் பரவாயில்ல நம்மளுக்கு கன் பாக்ஸ் அது இதுன்னு கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒரு சிறப்பான ஈவெண்ட்டில் தான் அவங்க சர்வரில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஈவெண்ட் ஓரளவுக்கு ஒருத்து தான், ஆனால் என்ன ஐட்டம்ஸ் கொஞ்சம் லோவாக கொடுத்துருக்காங்க. இந்த ஒரே ஒரு பண்டல் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, மற்றது எல்லாமே கன் பாக்ஸ் இது மாதிரி கொடுத்து தொலைச்சிட்டாங்க. ஆனால் பார்க்குற ஐட்டம்ஸ் வேறு லெவலில் இருக்குது கைஸ், அதுவும் அந்த பண்டல் வேறு லெவலுக்கு இது தான், கண்டிப்பாக எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் ஒரு பண்டலை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபீமேல் பண்டலும் அப்படி தான், ஆனால் ஃபீமேல் பண்டலை பொறுத்த அளவில் இந்திய சர்வருக்கு ஏற்கனவே வந்துருச்சு, ஆனால் ரிட்டனில் வருமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான்.
சரி ஓகே, நம்ம இந்த பண்டலை பற்றியும் ஃபுல் ரிவ்யூ பார்த்துட்டோம். அடுத்ததாக ஒரு பங்கமான ஈவெண்ட் ஒன்று லான்ச் பண்ணுறாங்க, லெஜனரி கன் பாக்ஸ், அதாவது கிரீட் பாக்ஸ் எல்லாமே நம்மளுக்கு 50-60% டிஸ்கவுண்ட்டில் லான்ச் பண்ண போகிறாங்க. கிட்டத்தட்ட லான்ச் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி டிஸ்கவுண்ட் ஈவெண்ட்லாம் வந்து, ஆனால் கூடிய சீக்கிரத்துக்குள்ளே இந்த அப்டேட்டும் கொண்டு வர போகிறாங்க. கரீனா தரப்புலேருந்து அறிவிச்சிருக்காங்க, அதுவும் அதில் உள்ள ஃபர்ஸ்ட் லுக் கொடுத்துருக்காங்க, டேட் எல்லாமே கன்ஃபார்ம் படுத்திருக்காங்க, நம்ம டேட்டையும் பார்க்கலாம். அது போக அந்த கன் ஸ்கின்ல என்னென்ன ஐட்டம் அப்டேட் ஆகும், நார்மலாக நம்மளுக்கு தீம் கன் ஸ்கின் மட்டும்தான் ஒரு முக்கியமான ஒரு ஈவெண்ட் தான், நம்மளுக்கு லெஜனரி கன் பாக்ஸ் எல்லாமே 30-60% டிஸ்கவுண்ட்ல கொடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் லுக் என்ன கொடுத்துருக்காங்க. லெஜனரி கன் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, இருந்தாலும் டேட் எல்லாமே கன்ஃபார்ம் படுத்திருக்காங்க, அதையும் பார்க்கலாம். அதுவும் வரப்போற நம்மளுக்கு May 3rd தான் லான்ச் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. 60% டிஸ்கவுண்ட், வேற லெவல் ஒருத்தான ஈவெண்ட் அப்படிங்கிற மாதிரி தான். பாகிஸ்தான் சர்வர்ல இப்ப லான்ச் பண்ணாங்க, பாகிஸ்தான் லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு 3rd டேட் கொடுத்துருக்காங்க. 3rd பொறுத்த அளவில் நம்மளுக்கு டேட் பெஸ்ட் தான், ஆனா வந்து கன் ஸ்கின் எத்தனை நாளைக்கு கொடுக்குறாங்கன்னு தெரியாது. அதாவது லிமிடெட் டைம் ஒரு நாள் கொடுக்குறாங்களா இல்லைன்னா நம்மளுக்கு ஒரு வாரம் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்கன்னு தெரியாது, ஆனா கொடுக்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா பை ஒன் கெட் டூ ஃப்ரீ ஈவெண்ட், இதுல அப்படி என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படி பார்க்கும்போது கத்தியோட ஸ்கின் ஏற்கனவே நம்ம சர்வருக்கு வந்துருச்சு, இருந்தாலும் அதை அப்டேட் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒருத்தும் கிடையாது, ஏன்னா நார்மலாக நம்ம 30-40 ஸ்பின்னு போட்டு தான் அந்த கத்தி ஸ்கின் எடுத்திருப்பீங்க. அதுவும் நம்ம இந்த பை ஒன் கெட் டூ ஃப்ரீ ஈவெண்ட்டில் அதே மாதிரி ஐட்டம்லாம் வராது, அதனால ஒரு லெஜண்ட் பண்டல் ஏதாவது அப்டேட் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு இது பாகிஸ்தான் வேட்னா சர்வரில் லான்ச் பண்ணியிருக்காங்க, பை ஒன் கெட் டூ ஃப்ரீ ஈவெண்ட், வெறித்தனமான ஒரு ஈவெண்ட்டாக லான்ச் ஆகியிருக்கு. சரி ஓகே, நம்ம அந்த அப்டேட்டை பற்றியும் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் தான் நம்ம தரமான அப்டேட் பார்க்க போகிறோம், வரப்போகிற ஓல்டு எலிட் பஸ். ஓல்டு எலிட் பஸ்னாவே கொஞ்சம் கெத்தாக ஓடிட்டு இருக்கு, அதை பற்றி பார்க்கலாம். அது கூடவே நம்மளுக்கு பாகிஸ்தான் சர்வரில் இப்போதைக்கு ஒரு ட்ரெண்டிங்காக கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா ஒவ்வொரு எலிட் பஸ் பண்ணாலும் செகண்ட் எலிட் பாஸ்லாம் சரி ஃபர்ஸ்ட் எலிட் பாஸ்லாம் சரி நம்மளுக்கு எந்த எலிட் பாஸ் வேணுமோ அதை வந்து ஃப்ரீயாகவே எடுக்கிற ஒரே சர்வர் பாகிஸ்தான் சர்வர் தான் இப்போதைக்கு. அதாவது இந்த லாஸ்ட் ஒரு 3 மந்த்தாகவே ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு டாபிக்கை, அதுவும் ரொம்பவே சூப்பரான ஐட்டம், உங்களுக்கு என்ன காஸ்ட்யூம் வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கிடலாம். ஆனால் என்ன, நீங்கள் ஒரு யூடியூபராக இருக்கணும், அதுதான் ஒரு மேட்ரு. ஆனால் மேட்ருக்கு ஏற்ற மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் பங்கமாக தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போதைக்கு கரீனா தரப்புலேருந்து பாகிஸ்தான் சர்வரில் ஃபர்ஸ்ட் எலிட் பாஸ் செகண்ட் எலிட் பாஸ் எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அது எப்படி ப்ரோ அப்படி கேட்டிங்கன்னா, இதை மாதிரி சின்ன ஒரு ட்ரெய்லர் மாதிரி காமிக்கிறேன். நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 10,000 டைமண்ட் அதை வேற சும்மா கொடுத்துருவாங்க. அது போக நம்மளுக்கு தேவையான பண்டல் நீங்கள் வந்து மெயிலில் கேட்டு நீங்களே வாங்கிக்கிடலாம். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான பண்டல் தான் இந்த பண்டல். இந்த பண்டல் பொறுத்த அளவில் எலிட் பாஸ் பண்டல் இதுவும் கொடுத்துருக்காங்க, ஃப்ரீ ரிவார்ட்ஸ் மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ரிவார்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பண்டலை நம்ம கிளைம் பண்ணி எடுத்தாச்சு, ஒரு பங்கமான அப்டேட் அப்படிங்கிற மாதிரி தான். நீங்கள் டபுள் டாப் வெப்சைட்டை டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.